முதலமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதை நேரடி காட்சியை பார்க்கலாம். எதிர்பார்ப்புன்றது வந்து ஒரு நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை நிலைமை. ஆனால் எங்களது ஒரு மிகப்பெரிய இயக்கம். ஸோ நாங்களும் வந்து ரெண்டு விஷயத்தில் பார்க்கணும். ஏற்கனவே கட்சி சார்பில் நான் அளித்த பேட்டியிலே சொல்லியிருக்கேன், கட்சியினருடைய நலன் அதே போன்று கட்சியின் நலன், ஸோ இது பாதிக்காத வகையில் தான் இடஒதுக்கீடு இருக்குன்ட்டுன்னு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பை ஒரு நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, தனித்து நிற்கின்ற முடிவு. அதனால் வந்து அது அவங்க கட்சி எடுத்த முடிவு. அந்த கட்சி எடுத்த முடிவுக்கு வந்து எங்களுடைய கருத்து ஒன்றும் இல்லை. இப்போ என்ன கேட்டா ஊரக உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி தொடர்ந்து கூட்டணி இருந்தது, அதே போன்று சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணி இருந்தது, அதே போல் நாடாளுமன்ற தேர்தலையும் கூட்டணி இருந்தது. இப்போ ஊரக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இதில் கூட்டணி இல்லை, அவங்க தனியாக நிற்கிறாங்க. இப்போ எங்கள் தலைமையில் சில கட்சிகளோடு சேர்ந்து நாங்களும் மக்களை சந்திக்க இருக்கோம். எதிர்வரும் காலத்தில் அது பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அதே போன்று சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய விருப்பத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த விருப்பத்தை வந்து கூட்டணி இருக்கா இல்லையான்றதை வந்து கட்சி தான் முடிவு செய்ய முடியவில்லைய. நான் வந்து ஆஸ் அண்ட் டேட் இன்றைக்கி கருத்தை தான் நான் சொல்ல முடியும். அதனால் ஃப்யூச்சர் பற்றி எங்கள் பார்ட்டி தான் டிசைட் பண்ணேன், நான் டிசைட் பண்ண முடியாத ஒரு விஷயம் அது. இல்லை எங்களை பொறுத்தவரையில் வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் 2016 தனியாக தானே நின்னாங்க அம்மா, யாருடைய கூட்டணி இல்லையே. ஒரு மகத்தான வெற்றியை 2016 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்று புரட்சி தலைவருடைய அரசும் அம்மாவுடைய அரசும் அம்மா தலைமையில் அமைஞ்சுது. 1977 1972 மிகப்பெரிய ஒரு இயக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டு 1971 ஒரு மாபெரும் வெற்றியை வந்து பெற்றது. ஸோ இன்றைக்கி அது இருவரும் தலைவர்கள் இல்லை, ஆனால் அந்த நல்லாசி இருக்குது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நல்லாசி இருக்குது, அதே போல் அம்மாவோடய நல்லாசி இருக்குது. எங்களுடைய வெற்றி சின்னம், ரெட்டையில சின்னம், மேஜிக் சிம்பிளு அது எங்ககிட்ட இருக்குது, இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்டு. அது தவிர என்ன, எங்கள் அம்மாவுடைய ஆட்சியுடைய சாதனைகள் அதெல்லாம் மக்கள் இன்றைக்கி நினச்சி பார்த்துருக்காங்க. இன்றைக்கி பொங்கலுக்கு 2500 கொடுத்தோம், மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது 2500 ஒவ்வொரு கடைக்கும் பொங்கல் பரிசில் கம்ப்ளைண்ட்டே கிடையாது. சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தது, காவல்துறைக்கே பாதுகாப்பு இருந்தது, ஆனால் காவல்துறைக்கே இப்போ பாதுகாப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் வந்து எம்எல்ஏ அடாவடி தானோ, எம்பி அடா, எம்பி வந்து கடலூரில் வந்து எம்பி வந்து ஒரு கொலை கேஸு, அதே போன்று கார்பரேஷன் நடக்கும்போதே நடக்கிறதுக்கு ஒரு அங்கே வந்து கேபிபி சங்கர் வந்து வர்ற ரோடு போடுற மிஷினாக தூக்கி ஆச்சு, ஏஐஆச்சு, கான்ட்ராக்டர் ஆச்சு தூக்கி விட்டார். இப்படி வந்து அடாவடி தனத்துக்கு அளவே இல்லை. விளாத்தி குளத்தில் ஒரு எம்எல்ஏ அவர் சோலார் பவர் போட்டவங்களும் போட்டு மிரட்டி போட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் மக்கள் நினச்சிருக்காங்க இன்றைக்கி. ஸோ அடாவடி தானம், கட்ட பஞ்சாயத்து, அராஜகம் எல்லாம் ஒட்டுமொத்த அடையாளமாக இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி ஒரு விளம்பர அரசாங்கம் தான் அது, இந்த விடிய அரசுன்றது ஒரு விளம்பர அரசாங்கம். அதுபோல் எங்கள் ஆட்சியுடைய சாதனைகள் திமுகவுடைய வேதனைகள், இதுதான் போட்டி. இப்போது திமுகவுடைய அரசனுடைய வேதனைகள் எங்கள் ஆட்சியுடைய சாதனைகள். அப்போ சாதனை கை கொடுக்குமா, வேதனை கை கொடுக்குமா, சாதனை கை கொடுக்கும். அதனால அந்த சாதனை நிச்சயமாக எங்களுக்கு கை கொடுக்கும். மகத்தான வெற்றி எங்கள் இயக்கமும் அதே போல் எங்கள் கூட இருக்க இயக்கங்களும் ஒரு எங்கள் தலைமையில் இருக்கிற கூட்டணியும் எல்லாமே ஒரு மகத்தான வெற்றியை நிச்சயமாக பெறுவோம். இப்போ பிஜேபி இல்லைன்றது முடிவாக எடுத்தவங்க தனித்து போகிறாங்க, அதிமுக தலைமையில் எந்தெந்த கட்சிகள் வந்து இப்போ கூட்டணி இடம் பெறுவோம்? இல்லை இப்போது தமாக இருக்குது, அதே போன்று சமத்துவ மக்கள் படை இருக்குது, அதே போன்று புரட்சி பாரதம், இது போன்ற கட்சிகள்லாம் இருக்காங்க. இன்னும் பல கட்சிகள் கூட வரலாம். ஆனால் அந்த கட்சிகள் வந்து வரும்போது அவங்களெல்லாம் வந்து கூட்டணியில் வந்து சேர்த்துக்கொள்வது இதெல்லாம் அது குறித்து வந்து நானும் நீங்களும் டிசைட் பண்ண முடியாத விஷயம். கட்சியினுடைய தலைமை கட்சி தான் முடிவு செய்யும். திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும், திமுக தலைமையான கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கட்சிகள் வந்து அந்த கூட்டணியில் அங்க வைக்கிறது ஒரு பலம் பொருந்திய கூட்டணியை அதிமுக சிங்கம் சிங்கிளாக தான் வரும். அண்ணா திமுக சிங்கம், அதனால் அந்த சிங்கம் வந்து வெற்றி பெறும். மற்றதெல்லாம் எப்படி கூட்டமாக தான் வரும். அதனால் வந்து நான் வந்து இந்த வார்த்தையை சொல்லலாம், அது அது மோசமான வார்த்தை நான் சொல்லலாம். அதனால் வந்து எங்களை பொறுத்தவரை வந்து
வரலாறு இருக்குது, தனியாக நின்று ஜெயித்த வரலாறு இருக்குது. அது சிங்கத்துடைய வரலாறு தான் எங்களுடைய வரலாறு. சிங்களாவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து ஒரு மகத்தான வெற்றி. நாங்கள் எங்கள் சில கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து வெற்றி பெறுவோம். ஓகே, வாழ்த்துக்கள் தம்பி, ஆல் தி பெஸ்ட்.